ஆலயம் செல்வி சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். பத்தரோடு பலரும் பொலியம் மலர் அங்கை புனல் தூவி ஒத்த சொல்லியுள்ள கத்தவர் தாந்தொழுதேத்த உயர் சென்னி மத்தம் வைத்த பெருமான் பிரியாதுரைகின்ற வலிதாயம். திருஞான சம்பந்தர் தேவாரத்தில் பாடிய இந்த பாடல் பார்த்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்க திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் கோயிலை பற்றி தான். இது ஒரு பாடல் பெற்ற தலம். அந்த கோயிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பற்றி அந்த கோயிலில் இருக்க குருக்களே, ஞான சம்பந்தர் என்ற 30 வருஷத்துக்கு மேலே அங்கே இருக்க ஒரு குருக்களே இந்த ஸ்தல வரலாறை பற்றி நமக்கு மிக அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாடீஸ்வரன் கோயில் பார்த்தீங்கன்னா பாடியில் இருக்க லூகாஸ் டிவியஸ், இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா இப்போ புதுசாக வந்திருக்க சரவணா ஸ்டோர்ஸ்க்கு டைரக்ட் பேக் சைடில் தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு நீங்கள் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து கொஞ்சம் நடந்தே கூட போயிடலாம். இந்த கோயில் மிக பழமை வாய்ந்த கோயில். நம்ம குருக்கள் வந்து ஸ்தலவரலாறை எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நான் இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி உங்களுக்கு பின்னாடி பகிர போகிறேன். ஸோ இந்த வீடியோவை முழுசுமாக பாருங்கள். இப்போது நம்ம ஞான சம்பந்தர் குருக்கள்கிட்டேருந்து இந்த கோயிலை பற்றின விஷயங்களை கேட்போம். பாடீஸ்வரன் கோயிலில் இருக்க ஞான சம்பந்தர் ஐயர்கிட்டேருந்து இதை பற்றின தலைவரலாறு தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லுங்கய்யா. நான் கண்ணன் என்ற ஞான சம்பந்தன். இந்த கோயிலில் நான் ஒரு 30-40 வருஷமாக குருக்களாக பணிபுரிகிறேன். இந்த தேவாலயமானது மேனகையோட சாபத்தினால பரத்வாதர் வந்து கருங்குறி வடிவத்தில் வந்து பூஜை பண்ணியிருக்காரு. இந்த கருங்குறி பேர் வலியன். வலியன் பூஜை பண்ணதால் வலிதாயம்னு பேர். தொண்டை நாட்டு 32 சிவத்தலத்தில் இது ஒரு சிவத்தலம். திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதர் ராமலிங்க சுவாமிகள் பாடல் பற்றது. சூரிய சந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு, ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்காரு, பிரகஸ்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காரு. பிரகஸ்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணதால் திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி திட்டுக்கு சமானமான கோவில். குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் வேளக்கிழமை வந்து வழிபட்டால் நல்லது. பிரம்மனோட பொண்களான கமலை வள்ளின்னு இங்கே விநாயகர் வந்து இது ரெண்டு பேரை வந்து திருமணம் முடிஞ்சிருக்காரு. அதனால் திருமணம் ஆகாதவர்கள் வந்து இந்த மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணியிருந்தால் திருமணமாகும். சுவாமி பேர் திருவல்லீஸ்வரர், அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை. இது வந்து கஜப்பிரத்தகமானு சொல்லிட்டு ரவுண்டான மூலத்தானம், யானை உட்கார்ந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரியான ஒரு மூலத்தான வடிவில் கட்டப்பட்டது. இது ராஜராஜ சோழன் காலத்து கற்கோயில். இந்த சுவாமிக்கு அம்பாளுக்கும் நேர மேலே வந்து நவகோணம் அஷ்டலட்சுமி அஷ்டதிக் பாலகர் இருக்கார். அங்கே நின்று சுவாமி அம்பாளை தரிசனம் பண்ணால் விசேஷம். இது வந்து நட்சத்திர கோயிலில் திரி கோயில்னு சொல்லுவாங்க. பௌர்ணமியில் வந்து அண்ணாபிஷேகம், பௌர்ணமியில் நடராஜர் பிறப்பாடு, அது மாதிரி பௌர்ணமி சிறப்பு வாய்ந்த கோயில். பௌர்ணமியில் பிரம்மோத்சவம். இது ஏன் இதோட பேர் பாடீஸ்வரன்? இது இதோட பேர் ஏன் பாடீஸ்வரன் வந்தது? பாடின்றதுக்கு இதான் திருவலிதாயம். இந்த சொல் ஊர் பேர் வந்து திருவலிதாயம். ஓ, அந்த சிவத்தலங்கள்ல இது ஒண்ணு. தொண்டையாட்டு 32 சிவத்தலத்தில் இதுல ஏதாவது விருதம் இருக்க வேண்டிய திருவலிதாயம். ஓ, இது வந்து 1000 பாடுகள் இருந்திருக்கு. நிறைய 1000 கல் இருந்ததா சொல்றாங்க கல்வெட்டுல. 1000 பாடி வந்து மருவி பாடின்னு ஆயிரம். இதோட விசேஷம் இப்ப வந்து நான் கும்பிட்டா வேற ஏதாவது நடக்கும் அந்த மாதிரி? வேளக்கிழமை வந்து விசேஷம்னாக்கா குரு பலன் இல்லைனாக்கா குரு வந்து வேளக்கிழமை வந்து 9 வாரம் 11 வாரம் வந்து வணங்கினாங்க. குரு வரல் கிடைக்கும். குருக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில். இப்ப தனியா குரு சென்னது இல்ல. இப்ப 2004 தனியா பிரதிஷ்டை பண்ணிருக்காரு. தட்சிணாமூர்த்தியே குருவா இருக்காரு. ரொம்ப நன்றிங்க. எஸ், நீ வந்த நம்ம குருக்கள் சொன்ன ஸ்தல வரலாறை கேட்டோம், பிளஸ் இதோட பரிகாரங்கள் இதை பத்திலாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இந்த கோயிலோட வரலாறு பத்தி பாத்தீங்கன்னா இது 3ஆம் ராஜராஜ சோழன் பீரியட்ல இருந்த கோயிலா தான் இது இருக்கு. இந்த கோயிலுக்கு பாடின் ஏன் பேர் வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா அந்த காலத்தில் ஆயுதங்களை சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பேர் எப்போவுமே பாடி வீடுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்து போர் வீரர்கள் ஆயுதங்கள் எல்லாத்தையும் ஒரு கிடங்கு மாதிரி பயன்படுத்திட்டு வந்தாங்க. அப்படி ராஜராஜ சோழன் 3ஆம் ராஜராஜ சோழனால் ஆயுத கிடங்காக பயன்படுத்தப்பட்ட இடம் அங்கே இருந்த கோயில் இது. அதனால தான் அது பாடி வீடு, இந்த காலத்துக்கு மருவி பாடியாயிடுச்சு. அந்த பாடியில் இருக்க இந்த திருவல்லீஸ்வரர் கோயிலுக்கு அதனால தான் இன்றைக்கி மக்கள் பாதி பேர் பார்த்திங்கன்னா பாடீஸ்வரன் சொல்கிறாங்க, இந்த இடத்தையும் பாடின்றாங்க. இதுதான் இந்த கோயிலோட வரலாறு. இன்னும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சோன்னா இதுக்கு கொஞ்சம் முன்னாடி படவேட்டம்மன் கோயிலும் இருக்குது. போருக்கு போகிற வீரர்கள் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன்கிட்ட பலி கொடுத்து அம்மனை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாடி வீட்டுக்கு வந்து ஆயுதங்களை எடுக்கிறதா எப்போவுமே நமக்கு வரலாறு தெரிவிக்கின்றது. ஸோ இந்த பாடீஸ்வரன் கோயிலுக்கு எதிரில் இருக்க படவேட்டம்மனும் அப்படி தான் அமைந்திருக்கணும் நான் நம்புகிறேன். இப்போ கோயிலை பற்றின விஷயங்களை பார்த்தோன்னா கோயிலுக்கு எதிரில் சன்னதி விநாயகர் இருக்கார். சன்னதி விநாயகரை கும்பிட்டு நீங்கள் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு மிக அழகான வேலைப்பாடு நிறைந்த
ஒரு என்ட்ரன்ஸ் தான் உங்களுக்கு கண்ணுக்கு வரும். அதை தாண்டி நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஏகப்பட்ட புறாக்கள் இந்த கோயிலுக்குள்ளே இருக்கும். நீங்கள் குழந்தைகளோடு அங்கே போனீங்கன்னா அவங்க மகிழ்ச்சியாக விளையாடுறதுக்கான ஒரு நல்ல ஒரு தலமாக இந்த கோயில் இருக்கும். ஏகப்பட்ட புறாக்கள் போய் நீங்கள் புறாக்கும் தீனி ஏதாவது வாங்கி போடலாம். அதுக்கப்புறம் இந்த கோயிலோட பின்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பசுமாட்டு தொழுவம் இருக்கிறது. நீங்கள் வந்து அகத்திக்கீரை வாங்கிட்டு போகலாம் இந்த கோயிலை சுற்றும்போது. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா தேவாரம் திருவாசகம் பாடல்களை அழகாக எழுதி போட்டிருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் மனசுக்கு மிக நிறைவாக இருக்கும். இந்த கோயிலில் சுற்றி வரும்போது வெளியே குருக்காக தனியாகவும் ஒரு சன்னதி இருக்குது. இது குருஸ்தலம்ன்றதால் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா இது மிக சிறப்பாக இங்கே கொண்டாடுறாங்க. எப்பவுமே மிக நல்ல கூட்டம் இங்கே இருக்கும். குருவை வேண்டிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கோயிலாக இந்த பாடீஸ்வரம் கோயில் இருக்கின்றது. ஸோ நீங்கள் குடும்பத்தோட இந்த திருவள்ளிதாயத்தில் அமைந்திருக்கிற திருவள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போய் சந்தோஷமாக வேண்டிக்கோங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.